அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ போஸ்ட்டுக்கான ஓவரல் டெஸ்ட் முடிஞ்சு ஓவரால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இப்போ நீங்கள் ஓவரல் டெஸ்ட்டில் கலந்துருந்தீங்கன்னா ஓவராலாக எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் டாப் மார்க் எவ்வளோ வந்திருக்கு, இதேமாதிரி ஓவரல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரால் மார்க்கில் வந்து யார் வந்து டாப் வந்திருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்றலாம் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா 171, 183 இருக்குது. நான் உங்களுக்கு வந்து டாப் மார்க் என்ன அப்படின்றத காட்டுறேன். ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் நான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு இதான் வந்து டாப் மார்க்காக தெரிஞ்சது, நீங்கள் வேணால் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் டாப் மார்க் வந்து எம்பிசி டிஎன்ஸில் ஒருத்தர் ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. 191.75 மார்க் அப்படின்றது டாப் மார்க்கை ரிட்டனில் எடுத்திருக்காங்க. பட் ரிட்டனில் தான் இவங்க டாப் மார்க்கை வழிய, ஓவராலில் இவங்க வந்து டாப் மார்க் கிடையாது. ஏன்னா இவங்க 212.75 தான் ஓவரால் வந்திருக்காங்க. ஸோ இன்டர்வியூவில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 21 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி அவங்க போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இதை விட ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க கூட 24, 27 இந்த மாதிரிலாம் 30லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் டாப் மார்க் எடுத்து ஓவராலில் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ணியதுனால 212.75 வந்திருக்காங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் டாப் மார்க் 191.75 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதே நீங்கள் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், ஓவராலில் பார்த்தீங்கன்னா 214.75 தான் ஓவரால் டோட்டல் மார்க்கில் வந்து டாப் மார்க்காக வந்திருக்கு. ரைட்டா? இவங்க வந்து 30 மார்க் வந்து ஓரல் டெஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் கம்மி தான், 184.75 போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பிசி அது ஓபிசிஎம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு, ஃபீமேல் கேண்டிடேட் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா? இவங்க மட்டும் தான் டாப் மார்க்கா சார் ஓவரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. நம்பர் பார்த்துக்கோங்க, ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 134 வருது இருக்குது. ஸோ 134 இன்னொரு நம்பர் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர் 165 முடியுது. பிசி ஓபிசிஎம்எல் ஃபீமேல் கேண்டிடேட் இவங்க வந்து டாப் மார்க் டோட்டல் மார்க்கில் 214.75 எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு கேண்டிடேட் வந்து டோட்டல் மார்க்கில் வந்து டாப் ரேங்கில் ஒன்று வந்திருக்காங்க. இவங்களும் ரிட்டன் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் கம்மி தான், 187.75 எடுத்திருக்காங்கன்னா இன்டர்வியூ ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க, 27 மார்க் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு குரூப் டூக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவங்களுக்கான ரிசல்ட்டை கொடுத்துட்டு அடுத்தது நான் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து கொடுக்குறோன்ற மாதிரி நான் இன்டர்வியூக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி கொஞ்சம் முன்கூட்டியே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மேக்ஸிமம் டேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முன்கூட்டியே கூட நான் இன்டர்வியூக்கு வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எதிர்பார்ப்போம். ஸோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு நமக்கு தெரியாது, வெறும் ரிஜிஸ்டர் நம்பர் தான் தெரிஞ்சது இல்லையா. இன்டர்வியூ போஸ்ட்டில் யார் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ வந்து டாப் மார்க் எவ்வளோ வந்திருக்கு, ஓவரலில் எவ்வளோ டாப் மார்க் வந்திருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்லையும் எவ்வளோ வந்து கம்மியாக லோயஸ்ட்டில் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்க. ஏன்னா இன்டர்வியூ போஸ்ட் வேகன்சி கம்மி தான், 121 வேகன்சி தான் சம்திங் தான் கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? ஸோ நான் இன்டர்வியூ போ வேகன்சி தான் ரொம்ப அதிகம். ஸோ அடுத்து தான் வந்து அதை வந்துடும், அந்த ப்ராசஸ் விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாமளும் எதிர்பார்க்குறோம். ஸோ வந்து குரூப் டூக்கான ஓரல் டெஸ்ட் முடிஞ்சு அதுக்கான டோட்டல் மார்க் வந்து டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.